வணக்கம் இப்போ நம்ம ஃபிட்டர் ட்ரேடில் முதல் வருஷத்துக்கான சப்ஜெக்டில் ட்ரேட் தியரிங்கிற சப்ஜெக்டில் ஆங்கில் பிளேட்டுங்கிற சாப்டரை இந்த வீடியோ கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் விரிவாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஆங்கில் பிளேட்டில் எத்தனை பார்க்க போகிறது டைப் ஆஃப் ஆங்கில் பிளேட்டுன்னு பார்க்க போகிறோம் அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷனல் ஃபீச்சர்ஸ் வந்து பார்க்க போகிறோம் அத்தோம் கிரேட்ஸ் ஆஃப் த ஆங்கிள் பிளேட்ஸை பார்க்க போகிறோம் அப்புறம் கேரன் மெயின்டனன்ஸ் ஆஃப் த ஆங்கிள் பிளேட்டில் பார்க்க போகிறோம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீச்சர் ஆங்கிள் பிளேட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீச்சரை பார்க்க போகிறோம் ஆங்கிள் பிளேட்டில் பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு பிளேன்ட் இருக்கும் ரெண்டு பிளேன் சார் நல்லா மெஷின் பண்ணியிருக்கும் நல்லா ப்ளாட்டாக இருக்கும் அண்ட் ஒன்றுக்கு ஒன்று செங்கோணத்தில் தான் ரைட் ஆங்கிளில் இருக்கும் பொதுவாக இந்த ஆங்கிள் பிளேட் வந்து எதால் செய்யப்பட்டிருக்குன்னா க்ளோஸ்லி கிரைண்டு கேஸ்டையானாலையோ அல்லது ஸ்டீலாலேயோ செய்யப்பட்டிருக்கும் அந்த எட்ஜஸ்ஸு அதோடய எண்ட்ஸ் வந்து ஸ்கொயராக வந்து சத்துரமாக இருக்கிற மாதிரி மெஷின் பண்ணி இருக்கிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ரிப்ஸு வந்து ரெண்டு ரிப்ஸ் இருக்கும் அந்த ரிப்ஸ் எங்கே இருக்கும்னா மெஷின் பண்ணாத உட்பகுதியில் இருக்கும் அது எதுக்காக அந்த மாதிரி ரிப்ஸு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னா குட் ரிஜிட்டியாக இருக்கிறதுக்காகவும் அது வளையாமல் இருக்கிறதுக்காகவும் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து நம்ம டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள் பிளேட்டு பார்க்க போகிறோம் அதில் முதல் டைப் வந்து என்னென்னா சாலிட் ஆங்கிள் பிளேட் அதை பற்றி பார்க்க போகிறோம் இதில் இந்த மூணு டைப்பாக ஆஃப் ஆங்கிள் பிளேட்ஸில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா பொதுவாக இது தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க இந்த பிளைன் சாரீட் ஆங்கிள் பிளேட் தான் யூஸ் பண்ணுறாங்க இதில் வந்து டூ பிளேன் வந்து சர்பேஸ் வச்சு நைன்டி டிகிரிஸுக்கு மேட்சிங்காக அது மெசி ஒன்றுக்கு ஒன்றுக்காக நைன்டி டிகிரிங்கிற மாதிரி வந்து பிளைன் பண்ணியிருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜாப் லே அவுட்டு பண்ணும்போது நம்ம ஒர்க் பீஸை அதாவது ஜாப்பை வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு பண்ணுறதுக்கு இதுதாகுது இது வந்து பார்க்குறதுக்கு சின்ன சைஸில் தான் இருக்கும் அடுத்து நம்ம என்னத்தை பார்க்க போகிறோம்னா ரெண்டாவது டைப் ஆஃப் ஆங்கிள் பிளேட்டில் ரெண்டாவது ஆங்கிள் பிளேட்டை பார்க்க போகிறோம் அதில் என்னென்னா ஸ்லாட்டட் டைப் ஆங்கிள் பிளேட் இந்த ஸ்லாட்டட் டைப் ஆங்கிள் பிளேட் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம அதில் முதல்ல பார்த்த பிளைன் ஆங்கிள் பிளேட் மாதிரி தான் இதில் இருக்கும் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இதில் வந்து ஸ்லாட்டு வந்து அதில் வந்து மில்லிங் மிஷின் மூலமாக ஸ்லாட்டெல்லாம் போட்டிருக்கும் இது வந்து சருத் இது வந்து பார்க்குறீங்கன்னா பிக்கர் சைஸில் இருக்கும் பிளைன் சாயங்கிளை விட இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ட்ரெயின் சாயங்கிஸோ விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் இந்த ஸ்லாட்ஸ் வந்து டாப் சர்பேஸ் வந்து நல்லா இந்த போல்ட்டுலாம் பிடிக்கிற மாதிரி நல்லா சர்ஃபேஸ் பண்ணி மெஷின் பண்ணியிருக்கோம் திஸ் டைப் ஆஃப் ஆங்கிள் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா ந நைன்டி டிகிரி ஒர்க்கோட நைன்டி டிகிரி மெஷின் பண்ணுறதுக்கும் மார்க்கிங் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகுது அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சோயேபிள் டைப் ஆங்கிள் பிளேஸை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து அட்ஜஸ்டபிள் ஆங்கிள் பிளேட்டுன்னு கூட இதை சொல்லலாம் ஏன்னா இதில் வந்து ரெண்டு சர்ஃபேஸஸ் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஆங்கிளில் இது பண்ணிக்கிடலாம் ரெண்டு மெஷின் சர்பே ப மெஷின்டு சர்பேஸும் மெஷினிங் நல்லா நீட்டாக மிஷின் பண்ணி இதை அசம்பிள் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க கிராஜுவேஷன்ஸ் ஓன்லையும் எத்தனை டிகிரி என்னென்னு சொல்லிட்டு ரெண்டு பிளேட்லையும் டில் ப மாற்றி மா இருக்கும் மார்க் பண்ணியிருப்பாங்க நீங்கள் ரெண்டு பிளேட்டையும் டில் பண்ணி ரெண்டையும் ஜீரோ வர்ற மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு ஆங்கிள் பிளேட்டுக்கு இன்னொரு ஒரு சர்பேஸுக்கு இன்னொரு சர்பேஸ் வந்து நைன்டி டிகிரி இருக்கிற மாதிரி வரும் எப்போனா ரெண்டு ஸ்பேசஸில் உள்ள ஜீரோவும் கோயன் சைடு ஆகும் டூ பிளேன்ஸில் உள்ள கோயன் சைடு ஆகும்போது ஒன்றுக்கு ஒன்று நைன்டி டிகிரியில் இருக்கும் அப்படி வந்ததுக்கப்புறம் அது அப்படியே ஃபிக்ஸடாக இருக்கிறதுக்காக போல்ட் நட் இருக்குது அதை வச்சு நீங்கள் லாக் பொசிஷனில் பண்ணிட்டீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக லாக் ஆகிரும் அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆங்கிள் பிளேட் வந்து பாக்ஸ் ஆங்கிள் பிளேட்டுன்னு பேர் ஏன் இதுக்கு பாக்ஸ் ஆங்கில் பிளேட்டுன்னு சொல்லுறீங்கன்னா இதில் பாக்ஸ் டைப்பில் இருக்குது அதனால தான் இது பாக்ஸ் டைப் ஆங்கிள் பிளேட்டுன்னு இருக்காங்க இதில் ஒரு பேசஸ்ல பார்த்தா சரி பாக்ஸ் டைப்பில் நாலு பேஸஸ் பார்த்தீங்கன்னா நாலு பேஸஸ்ஸும் பக்காவாக மெஷின் பண்ணியிருக்கோம் ஸ்கொயர் பண்ணு ஸ்கொயர்னஸும் ஃப்ளாட்னஸும் கரெக்டாக மைக்ரான் இருந்த அளவுக்கு அக்யூரசி பண்ணியிருக்கோம் ஒரு சர்பேஸுக்கும் இன்னொரு சர்பேஸுக்கும் நல்லா பேரலாக இருக்கிற மாதிரி மைக்ரான் வச்சுருப்பாங்க இதில் மூணு பக்கம் வந்து ஸ்லாட் போட்டும் ஒரு பக்கம் டீ போல்ட்ஸ் போட்டும் பண்ணியிருப்பாங்க இதில் வந்து நீங்கள் ஜாப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணி மார்க் பண்ணிட்டீங்கன்னா இதை வந்து வேறு வேறு மெஷினிங் ஆப்ரேஷனுக்கு ஒன் முதல்ல மார்க்கிங் பண்ணிட்டீங்க மார்க்கிங் பண்ணதை அப்படியே கொண்டே வச்சு எந்தவித அக்யூரசி சேஞ்ச் ஆகாமல் கொண்டே மெஷினிங்கில் வச்சு நீங்கள் மெஷினிங் பண்ணலாம் மில்லிங் மிஷினில் வச்சு மில்லிங் பண்ணலாம் ஷேப்பிங் மிஷினில் வச்சு ஷேப்பிங் பண்ணலாம் வேறு எந்த டேனிங் ஆப்ரேஷனு ட்ரில்லிங் ஆப்ரேஷன் பண்ணுறதுனாலும் அந்த ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணதை கரெக்ட் கலைக்காமல் அப்படியே இருக்கிறதுனால அக்யூரேட்டாக இருக்கும் அடுத்து நம்ம வந்து இந்த ஆங்கில் பிளேட்டு வந்து நம்ம இது வரைக்கும் நாலு வகையான ஆங்கில் பிளேட் பார்த்துருக்கோம் இந்த நாங்கில் வகையான ஆங்கில் பிளேட்டும் என்ன கிரேடு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இதில் பாத்தீங்கன்னா கிரேட் ஒன்று கிரேட் ரெண்டு அப்படின்னு தான் மெயினாக இருக்குது கிரேடு ஒன்று வந்து கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்கும் அது வந்து டூல் ரூம் ஒர்க்குக்கு டூல் ரூம் ஒர்க்குன்னா ஒரு டூல் சைடு இருக்கும்போது தனியாக ஒரு ஒர்க் மாதிரி அதுக்கு வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் அந்த மாதிரி இதுக்கு வந்து கிரேட் வந்து வந்து அக்யூரேட்டாக இருக்கும் அது எங்கே யூஸ் பண்ணால் டூல் ரூம் சாப்பிட தான் யூஸ் பண்ணாங்க ரெண்டாவது வந்து கிரேட் டூ இது வந்து ஜென்ரலாக ஜென்ரல் மெஷின் ஷாப்பில் வந்து இது யூஸ் பண்ணாங்க இந்த ரெண்டு கிரேடுக்கு மேலே இன்னொன்று இருக்குன்னா ப்ரிசீஷன் ஆங்கில் பிளேட் வந்து இது எதுக்குன்னாக்கா இன்ஸ்பெக்ஷன் ஒர்க்கு முக்கியமான இன்ஸ்பெக்ஷன் ஒர்க் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது அடுத்து இதை பார்த்து அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆங்கிள் பிளேட்டோட சைஸஸை வச்சு நம்ம பார்க்க போகிறோம் இந்த சைஸஸ் பார்த்திங்கன்னா சைஸஸ் வந்து சீரியல் நம்பர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எதையுமே ஸ்பெசிஃபிக் பண்ணணும் இந்த ஆங்கிள் பிளேட்டை எப்படி ஸ்பெசிஃபிகேட் பண்ணாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சைஸ் சிக்ஸு கிரேட் ஒன்று அப்படின்னு சொன்னாங்கன்னா இது வந்து கிரேட் ஒன்றுன்னு பார்ப்போம் கிரேட் நமக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம் கிரேட் ஒன் கிரேட் டூ இருக்குது அதில் வந்து இது கிரேட் ஒன்றில் இருக்குது கிரேட் ஒன்று எதுக்கு வரும் டூல் ரூமில் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் சிக்ஸ்னு பார்த்திங்கன்னா கீழே ஒரு டேபிளர் காலம் கொடுத்துரு அந்த சிக்ஸில் வந்து அதோடய லென்த் எவ்வளவு பிரெத் எவ்வளவு ஹைட்ஸ் எவ்வளோ இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் டைப் ஆங்கில்குலர்ட்டில் போகும்போது ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மைக்ரான் கணக்கில் அந்த ஸ்லாட்டெல்லாம் எவ்வளோ டிஸ்டன்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்குன்னு காமிச்சிருப்பாங்க அப்புறம் வந்து என்ன மைக்ரானில் வந்து ஃப்ளாட்னஸ் வந்து எத்தனை மைக்ரான் இருக்குது ஸ்கொயர்னஸ் வந்து எத்தனை மைக்ரான் இருக்குது பேரலிசம் எவத்தனை மைக்ரான் இருக்குன்னு இதெல்லாம் நோட் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம வந்து ஆங்கிள் பிளேட்டோட எப் கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் எந்த ஒரு பொருளையுமே நம்ம கே கேராக பயன்படுத்தினா தான் அடுத்து வந்து இது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை அக்யூரஸியும் கேர்னாகணும் இதுவும் பார்த்திங்கன்னா எடுக்க யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் நல்லா க்ளீன் பண்ணணும் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணதுக்கப்புறமா ஆஃப்டர் க்ளீன் பண்ணி வைக்கணும் அப்புறம் வந்து இது துரு துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஆயில் பார்த்தோம் வீடியோவை பார்த்துட்டு வந்து இதில் பார்த்தீங்கன்னா போ ஜென்ரலாக பார்த்துருக்கோம் ஜென்ட்ரல் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பிளேட்டில் வந்து என்ன கேட்பாங்க எத்தனை டைப் இருக்குதுன்னு கேட்பாங்க உங்களுக்கே தெரியும் நாலு டைப்புக்கான ஆங்கில் பிளேட் இருக்கும் அப்புறம் இந்த நான் வீடியோ லெக்சரில் வந்து ஒவ்வொரு ஆங்கிள் டைப்புக்கும் அந்த ஃபோட்டோ போட்டிருக்கேன் அந்த ஃபோட்டோவை போட்டு இது என்ன ஃபோட்டோ இது வந்து இதோட பேர் என்னன்னு கேட்பாங்க நாலு ஆப்ஷன் கொடுப்பாங்க அதில் ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அப்புறம் என்ன எதுன்னா இது என்னென்ன பர்பஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம் இந்த ஆங்கிள் பிளேட்டில் வந்து ஜாப்பை ஃபிக்ஸ் பண்ணி லே பண்ணலாம் மில்லிங் பண்ணலாம் ஷேப்பிங் பண்ணலாம் அது மாதிரி இது மாதிரி என்னென்ன வேலைக்கெல்லாம் பண்ணலாம்னு கேட்பாங்க அப்புறம் வந்து கிரேடு எத்தனை கிரேட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பார்த்தீங்கன்னா கிரேடு ஒன்று கிரேட் ரெண்டுன்னு பார்த்துருக்கோம் கிரேட் ஒன்று எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்கலாம் அப்போ கிரேட் ஒன்றில் டூல் ரூம் ஒர்க்குன்னு பார்க்கலாம் கிரேட் டூ கிரேட் டூனு பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் அஜிவியக்கான இருக்கும் ஷாப்பில் யூஸ் பண்ணுறது ஜென்ரலாக ஒர்க் ஷாப்பில் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்கலாம் இதுதான் வந்து ஜென்ரலாக இதில் மேக்ஸிமம் கேட்க போகிறோம் இவ்வளோ கொஸ்டின் தான் கேட்க சொல்லுவாங்க இதை வந்து தேவை பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து வர்ற போகிற எக்ஸாமுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கலாம் ஓகே தேங்க் யூ